எல்லா படைப்புகளுக்கும் ஒரு காரணம் இருக்கு. கடவுளை பார்க்க முடியாது, உணரதான் முடியும். ஆத்மாவை பார்க்க முடியாது, உணரதான் முடியும். அதே மாதிரி ஆவிகளை பார்க்கவே முடியாது, உணரதான் முடியும். காட்டுப்புறா என்ற பெயரில் வெளிவரக்கூடிய படத்தில் வந்து உலக அளவில் சாதனை படைத்த நம்பர் 6 திரு ரிஷிகாந்த் அவர்கள் நடித்திருக்கிறார் என்பது மிக பெருமையான விஷயம். படத்துல கதாநாயகனா நடிக்கிற ரிஷிகாந்த் அவர்கள் இந்த 24 வயசுல இளம் நடிகராக இருக்கின்ற தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்த ஒரு பெருமைக்குரியவர் ரிஷிகாந்த். காட்டுப்புறா படத்துல டூயல் ரோல்ல நடிச்சு அசத்தி இருக்காரு. இந்த காட்டுப்புறா படத்துல ஃபிட்னஸ் ஸ்டார் ரிஷிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கா. உலக அரங்கல ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட அந்த போட்டியில கலந்துக்கிட்டு மிஸ்டர் வேர்ல்டா 6வது இடத்தை பிடித்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம ரிஷிகாந்த் அவர்கள் மேலும் பல படங்கள் நடித்து வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த காட்டுப்புறா திரைப்படம் இந்தியன், ஏசியன் அண்ட் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல ஏன் போகவோ தெரியுமா? இந்திய நடிகர்கள் யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனையை செஞ்சிருக்கார். இயக்கங்களை செய்து சாதனை படுத்திருக்கிறார். அதை தாண்டி 7 படங்களிலும் அதையே செய்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சாதனைக்குரிய விஷயம். 14 crafts by one person in continuing 7 movies. Who is none other than Guinness Baba Ganesh? வணக்கம். காட்டுப்புறா உலகின் முதல் வாசனை பேய்படம். இந்த படம் காட்டுப்புறா என்பது ஒரு குழந்தைகள் உள்ள படம் என்று சொல்லலாம். 500 திரையரங்குல காட்டுப்புறா படம் வெளியாக உள்ளது. ஒரு பேய் படங்கள் வருகிற போது அங்கே கொஞ்ச சத்தங்கள் வரும், தென்னல் திரைகள் எல்லாம் விலகும், காற்றடிக்கும், காற்றின் ஓசைகள் வரும். அது வருகிற போது மனமும் வரும், ஒரு வாசனையும் வரும். இந்த பேய் படத்துல வந்து ஒரு பாட்டுல தியேட்டர்ல பார்க்கும் பொழுது மல்லிப்பூ வாசனை தியேட்டர் முழுக்க வருது அப்படிங்கறத கேட்கும் போது எனக்கே ஆவலாக இருக்கிறது. தியேட்டர்லையும் அதை பார்க்கக்கூடிய அரங்கத்துக்குள்ளே திரையரங்கத்துக்குள்ளேயும் அந்த வாசனை வெளிவரும். இசையில திரு கணபாலா அவர்கள் வந்து மிக 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 அழகான ஒரு பாடல் அவருடைய பாபுனேசர் கம்போசிங்ல பாடியிருக்காரு. அப்படி ஒரு மிக அழகான பாடலை பாடியிருக்காரு. என் தாயே நான் தோன்றியது படத்துல ஒரு அருமையான ஒரு பாடல் அம்மாவை பற்றி திரு கானா பாலா அவர்கள் பாடியிருக்கிறார். உலகின் மிகச்சிறந்த வாசனை பேய்படம் இது. அந்த வகையில் இந்த படம் ஒரு சாதனை மிக்க ஒரு படமாக வெளிவர இருக்கிறது. ரொம்ப அழகான வரிகள் நிஜமாவே இதை கேட்கும் போது எனக்கே கண்ணில் 2 சொட்டு தண்ணி வந்து. எல்லோரும் ஒன்றிணைந்து இதனுடைய வெற்றிக்கு நம்முடைய ஆதரவை தரும். நீங்களும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து அந்த காட்சியை ரசித்து மகிழ்ச்சி அடைமாறு கேட்டுக் கொள்கிறேன். உலக திரையரங்குகளில் முதல் குழந்தைகள் வாசனை திரைப்படம் இந்த காட்டுப்புற திரைப்படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை தியேட்டருக்கு போய் பாருங்க. கண்டிப்பா திரையரங்கு நம்ம காட்டுப்புற திரைப்படத்தை பார்க்க அனைவரும் குடும்பத்தோட திரையரங்கத்துக்கு வாங்க. மல்லிகைப்பூ வாசத்தை உணருங்க. அருமா மல்லிகை வாசனையை முகருங்க. மல்லிகைப்பூ வாசனையோட வீட்டுக்கு போங்க. பூங்களை நீங்களே உணருங்க. கட்டகுடா பார்த்த பாட்டுல மல்லிகைப்பூ வாசனை வந்துடாடா. ஆமாடா, தியேட்டர்ல போய் பார்க்கலாமா? கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கணும்டா.